குட் மார்னிங் நான் ரோஹிக்குமார் இப்போது சாப்டர் த்ரீ ஐஜிபுரை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் லெக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒனில் லெவன்த் கொஸ்டின் சிம்பிளிஃபை அண்ட் எக்ஸ்பிரஸ் ஈச் த ஃபாலோயிங் இன் எக்ஸ்ப்ரன்ஷியல் ஃபார்ம் சிம்பிளிஃபை அண்ட் எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் இன் எக்ஸ்ப்ரென்சியல் ஃபார்ம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபோர் டு த பவர் ஃபைவ் இன்டு ஃபோர் டு த பவர் டூ இன்ட்டு ஃபோர் டு த பவர் ஃபோர் ஓகேவா நான் பார்த்த பாருதான் ஏ டு த பவர் எம் இன்ட்டு ஏ டு த பவர் என் ஈக்குவல் டு ஏ டு த பவர் எம் ப்ளஸ் என் அது த்ரீ நம்பரை கொடுத்துருங்க பேஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் பார்க்கணும் ஈக்குவலாக இருக்குது ஓகேவா பவர் என்ன பண்ணிணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சொல்யூஷன் ஃபோர் டு த பவர் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டு த பவர் டூ இன்ட்டு ஃபோர் டு த பவர் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர் டு த பவர் பவர் எனக்குது ஒரு ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் ஆட் பண்ணலாம் ஃபோர் டு த பவர் ஃபைவ் ப்ளஸ் டூ செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் ஆன்சர் என்ன ஃபோர் டு த பவர் லெவன் ஓகேவா அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்கள்

த்ரீ டு த பவர் டூ ப்ளஸ் த்ரீ நேரம் ஃபைவ் டு த பவர் செவன் இப்போ அடுத்த ஃபார்முலா இதில் வரது பாருங்கள் ஏ டு த பவர் எம் டு த பவர் எண்ணுன்னா ஏ டு த பவர் எம் என் அந்த பவர் ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் மல்டி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அப்போ த்ரீ டு த பவர் ஃபைவ் இன்டு செவன் இல்லை பவரில் எழுதணும் கவனமாக எழுதணும்னா த்ரீ டு த பவர் ஃபைவ் இன்டு செவன் ஃபைவ் செவன் சார் வரும் தேர்ட்டி ஃபைவ் அப்போ த்ரீ டு த பவர் தேர்ட்டி ஃபைவ் இஸ் இசியா ஆன்சர் த்ரீ டு த பவர் தேர்ட்டி ஃபைவ் இசி ஆன்சர் ஓகே Okay, student. Thank you.